நற்பவி யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வந்து சில நேரங்களில் வந்து அதிக போராட்டங்களாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளாதார தடை வந்ததுனால வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம். அது போலவே எதுவுமே நினைச்சது நடக்காது, திருமண தடை இருக்கும், வேலை கிடைக்காது இருக்கும், வேலை வந்து திடீர்னு வேலை போயிடும், இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய டெக்னிக் சொல்கிறோம். இந்த விளக்கு போடுங்க, இது போல் விளக்கில் இதெல்லாம் போடுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம். இதில் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஒரு மருந்து, ஹோமியோ மெடிசனை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஹோமியோ மருந்து வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்துக்காக, உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு அல்சர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது அதுக்கு ஒரு மெடிசன் வந்து தொடர்ந்து அவங்க ஒரு 6 மாதம் சாப்பிடணும் அப்படின்னாலும் இந்த மருந்து வந்து வாரம் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக சண்டே தான் கொடுப்பாங்க. ஒரு வேளை மட்டும் இந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல இருந்து கிளியர் ஆகிறதுக்கு, கழிவுகள் வெளியேறுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க ஹோமியோ மெடிசனில் ஹோமியோ மருத்துவர்கள். ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆய்வுக்காக, ஒரு ரிசர்ச்சுக்காக இது போல் இந்த மருந்து வந்து நம்ம வீடுகளில் தெளிச்சு விட்டால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் கிடைச்சிருக்கேன்னா, இந்த மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலக்கி நம்ம பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், ஒரு கடை நடத்துகிறோம், ஒரு தள்ளுவண்டி கடையை கூட நீங்கள் நடத்துகிறவங்களாக கொடுங்க, ஒரு பெட்டி கடையாக இருக்கட்டும், அதுலேருந்து பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வரைக்கும், பெரிய ஒரு பிஸ்னஸ் வரைக்கும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் கொடுக்குது இது இந்த மருந்து. எப்படின்னா இந்த ஜனவசியத்தை, ஆட்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு, ஒரு நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்தால் தான் நமக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கும். அது போலவே வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கும் இந்த மருந்து வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக வந்து பயன்படுது. அதில் வந்து இந்த மருந்து வந்து Nexfarmiga 200 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பாட்டிலில் ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது Nexfarmiga 200 அப்படிங்கிற இந்த மருந்தை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 drops ஒரு 10 சொட்டு அந்த மாதிரி இந்த Nexfarmiga மருந்தை கலக்கி கடைசியில் தெளித்து விட்டுடலாம். அல்லது ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இது வீடுகளில். அது போலவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இல்லை ஒரு சின்ன கடை Nexfarmiga 200 இந்த மருந்தை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு 10 சொட்டு அளவுக்கு ஊற்றிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரேயர் பாட்டில் வச்சு அதில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது தெளித்து விடலாம். தெளிக்கும் போது என்ன ஆகும்னா எந்த விஷயத்தில் நமக்கு தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து அந்த இடத்துல கிளியர் ஆயிரும். இது வந்து பணத்தை வந்து பெருமளவுக்கு ஈர்த்து கொடுக்குது. அதாவது நம்ம வந்து எங்கே வந்து இந்த மருந்தை பயன்படுத்தினாலும் அந்த இடத்துல பொருளாதார தடைங்கிறது இருக்கவே இருக்காது. பிஸ்னஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நிறைய பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த Nexfarmiga. இந்த Nexfarmiga 200 அப்படிங்கிற இந்த மருந்து வந்து ஹோமியோ மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த மருந்தை தெளிக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.